அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் உக்ரைன் ரஷ்யா கிரைசிஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நேற்றைய பதிவில் தெளிவாக அமெரிக்கா எந்த அளவுக்கு பேக் போனாக இருந்து இயக்கிறாங்க அப்படின்றத நான் போட்டிருந்தேன். அதனோட தொடர்ச்சியாகவும் அது இல்லாமல் இந்த பர்டிகுலர் பகுதியில், அதாவது ரெண்டு பகுதியும் சொல்லியிருக்காங்க, ஒன்று டான்டஸ், இன்னொன்று வந்து லசன். இந்த ரெண்டு பகுதியில் வந்து அதிகமான துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பொருட்டு அங்கே இருக்கிற மக்கள் அகதிகளாக வெளியேறுகிறார்கள் அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ அந்த சம்பவத்தை ஒரு சில வீடியோ காட்சிகளோட கம்பேர் பண்ணி, இது இல்லாமல் வேறு என்னென்ன உள்வேலைகள் செஞ்சாங்க அப்படின்றத இந்த வீடியோ பதிவில் பார்த்துடலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கூட வீடியோ கொடுப்போம். நேற்றைய பதிவில் தெளிவாக போட்டிருந்தோம் அமெரிக்கா எந்த அளவுக்கு பேக் போனாக இருந்து ஓவரால் அந்த சம்பவத்தை நடத்துகிறாங்க அப்படின்றதுக்கு. அதுக்கு ஆதாரமாக இன்னொரு நான் சம்பவத்தையும் காட்டுறேன். ஆதாரம்னு சொல்ல முடியாது, அதாவது தொடர்ச்சியாக எந்த அளவுக்கு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க அப்படின்றத பாருங்கள். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். செப்டம்பர் 1, 2016 தொடர்ந்து ரஷ்யா ட்ரூப்பு உக்ரைனுக்கு எதிராக வந்து தன்னுடைய படைகளை திரட்டிட்டு ஒரு பக்கம் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. அதே குற்றச்சாட்டு செப்டம்பர் 13, 2017 மீண்டும் இது எல்லாம் முழுக்க முழுக்க சுமத்துறது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மட்டும்தாங்க. டிசம்பர் 15, 2018 அப்பையும் திரும்பி ஒரு குற்றச்சாட்டு. ஜனவரி 2, 2019 ஏப்ரல் 13, 2021 நவம்பர் 3, 2021 டோட்டலாக இந்த ஸ்க்ரீன்ஷாட் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட் முழுக்க முழுக்க அமெரிக்கா எந்த அளவுக்கு தொடர்ந்து ரஷ்யா மீது குற்றச்சாட்டு அது இல்லாமல் அவங்க மீது சுமத்தப்படுகிற அந்த விஷயங்களை பார்த்துருப்பீங்க. அதாவது அந்த எல்லை ஓரமாக எந்த அளவுக்கு படைகளை குவிச்சிட்டு வராங்க அப்படின்றது. இதுக்கான காரணங்களை நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இதுக்கு இன்னொரு ஆணித்தரமான விஷயம் என்னென்னா, அந்த டசன் லெசன் அப்படின்ற பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அதிகமான துப்பாக்கி சூடுகள் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ இவங்க ரஷ்யா தன்னுடைய படைகளை வாபஸ் வாங்கியிருக்கோம், இதுக்கப்புறம் அந்த கிரீமியா பகுதியில் இருக்கிற ஓவரால் படைகளை நாங்கள் வந்து போர் பயிற்சிக்காக தான் ஈடுபட்டோம், டோட்டலாக நாங்கள் வெளியேறிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. வெளியேறினதுக்கு அப்புறம் நடத்தப்படுகிற இது ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது. இந்த டசன் லசனுக்கு வந்து ஏன் அந்த பகுதியில் வந்து துப்பாக்கி சூடு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரஷ்யா ஆதரவான கிளர்ச்சியாளர்கள் அப்படின்னு இவங்க யார் உக்ரைன் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, அவங்க உங்கள் நாட்டோட கிளர்ச்சியாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பகுதியில் என்ன விஷயம்னா, இந்த சமயத்தை கரெக்டாக பயன்படுத்தி இந்த கிளர்ச்சியாளர்கள் எங்கள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த தாக்குதலுக்கு ஆதரவாக இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட துப்பாக்கி சூடுகள் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நேற்றே என்னுடைய பதிவில் வந்து தெளிவாக போட்டிருந்தேன் அந்த ஒரு ஸ்கூல், ஒரு மிடில் ஸ்கூல் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டதுன்ட்டு. ஆனால் தொடர்ச்சியாக நேற்று இரவு இன்னும் அதிகமான துப்பாக்கி சூடுகள் நடந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அதன் காரணமாக அங்கே இருக்கிற எரிவாயு குழாய், அங்கே இருக்கிற வீடுகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் கேஸ் குழாய் தான் இருக்குன்னு சொல்லலாம். கேஸ் வந்து வீட்டுக்கு நம்ம இப்போலாம் கேஸ் வாங்குறதுல அது மாதிரிலாம் இருக்க, டைரெக்டாக பைப் லைனில் வரும். அந்த மாதிரி மெயின் பைப் லைனை வந்து கரெக்டாக டார்கெட் வச்சு தாக்கியிருக்காங்க. அந்த பைப் லைன் எரிகின்ற காட்சி தான் பேக் சைடில் நீங்கள் பார்த்துட்டு இப்போ வீடியோ ஓடிட்டுருக்கு இல்லையா. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, அவசர அவசரமாக உக்ரைனுடைய ராணுவம் என்ன பண்ணியிருக்குன்னா, அங்கே இருக்கிற மக்களுக்கு மருந்து உதவிக்காகவும் தேவைக்காகவும் அவசர நிலை பிரகடனப்படுத்தின மாதிரி எந்த இடத்துல அந்த பார்டர் பிளேஸ், அதாவது டன்டஸ் லசன்கின்ற பிளேஸில், அந்த உக்ரைனுடைய பார்டர் பிளேஸ் இருக்குல்ல, அந்த பிளேஸில் தான் சொல்லியிருக்காங்க. உக்ரைனாக இருக்கட்டும் இல்லை அமெரிக்கா அரசாங்கமாக இருக்கட்டும், தொடர்ந்து இது குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இது கிளர்ச்சியாளர்களுக்கு முழுக்க முழுக்க ஆயுத சப்ளையாக இருக்கட்டும், பேக் போன்லேருந்து இயக்கிறது ரஷ்யா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஷ்யா எங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் 2014 பிரச்சனை இல்லை, எப்போ உக்ரைன் ரஷ்யா கிட்ட இருந்து பிரிஞ்சு போனாங்களோ அப்பயே ரஷ்யாவுடைய ஆதரவாளர்கள் அந்த பகுதியில் தங்கிட்டு இருக்காங்கல்ல, அப்போ இருந்தே இந்த இஷ்யூ வந்து வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, இந்த சந்தர்ப்பத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குற்றச்சாட்டு அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும், அங்கே இருக்கிற மக்களோட நிலைமை, அதாவது டென்டஸ் லெசன்களில் இருக்கிற மக்களோட நிலைமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அகதிகளாக தன்னோட சொந்த வீட்டை நாட்டை எல்லாம் விட்டுட்டு அகதிகளாக வெளியேறாங்க. அதுவும் இந்த அம்மா பேசக்கூடிய காட்சிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப உருக்கமான காட்சிகள். வீடு நிலம் எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி நான் ஒன்றுமே இல்லாமல் வெளியேறேன் இந்த பிரச்சனையினால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் இந்த கிளர்ச்சியாளர்களாக பாதிக்கப்பட்ட நிறைய வீட்டில் அப்பா அம்மா இல்லாத அந்த குழந்தைங்களும் பார்த்திங்க அப்படின்னா அகதிகளாக அங்கேருந்து அவசர அவசரமாக உக்ரைன் அரசு வந்து வெளியேற்றுறாங்க. டோட்டலாக நிறைய பஸ் எல்லாம் நிற்கிற காட்சிகளை பார்க்குறீங்க. இந்த காட்சிகள் அனைத்துமே வந்து அங்கே இருக்கிற மக்கள் அகதிகளாக தொடர்ந்து வந்து வெளியேறிதாங்கிறாங்க. ஸோ இது வந்து அந்த பார்டரோட நிலைமை. அப்படின்னா என்னாச்சும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டென்ஷன் வந்து ஹை கண்டிஷனில் போகுது. நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயே தெரிவிச்சிருந்தாங்க, இந்த ஐநா சபை என்னதான் பண்ணுது, ஏன் இன்னுமே கண்டுக்காமல் இருக்கிறாங்க, ஏன் இனிமேல் தலையிடாமல் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தானே தான் ஐநா கவுன்சில் கூட்டம் வந்து கூட்டினாங்க. அப்படி கூட்டும் போது அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி அவர்கள் வந்து ஜெர்மனி கிட்ட போய் பேச்சுவார்த்தைன்றது தான் பிளானாக இருந்தது. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்று
அங்கே போய் கலந்துக்க வேண்டிய சூழ்நிலைன்றனால டக்குன்னு போய் ஐநா சபை மீட்டில் கலந்துக்கிறாரு. கலந்துக்கிறது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பேசுகிறார் அப்படின்னு உலகமே ஒத்து நோக்கிற கான்செப்டாக இருந்தது. அவர் என்ன சொன்னார்னா தன்னுடைய குற்றச்சாட்டில், ஐநா பாதுகாப்பு கவுன்சிலோட ஒப்பந்தத்தை அடிப்படை விதிகளை வந்து மீறிடுச்சு ரஷ்யா. என்ன, அதிகமான ட்ரூப்புகளை வந்து பார்டர் பக்கம் நிறுத்திட்டாங்க. நிறுத்துறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற நாடு வந்து அச்சுறுத்துறாங்க. ஓவராலாக இதனால் அங்கே இருக்கிற மக்களோட இறையாண்மை வந்து அளிக்கப்பட்டது. இறையாண்மை மட்டும் இல்லாமல் மக்களோட நிலைமை வாழ்வாதாரம் அனைத்தும் கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. கேள்விக்குறி ஆக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்களோட நிலைமை என்ன, ரஷ்யா இந்த அளவுக்கு தன்னுடைய அபாய கட்டத்தையும் தாண்டி தன்னோட ஒப்பந்தத்தையும் தாண்டி எந்த நாட்டையுமே மறிக்க மாட்டோம், நாங்கள் இறையாண்மையும் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு ரஷ்யா செயல்படுறதுனால ரஷ்யா வந்து மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுக்கணும், அதுக்கான பின்விளைவுகள் கண்டிப்பாக இருக்கும். நாங்கள் இன்னும் ஒரு வாரம் கழித்து தான் பேச்சுவார்த்தை நடத்தும், தொடர்ந்து அந்த ஏரியாவில் அமைதி நிலவுனா மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு தான் ரஷ்ய அதிபர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், நீங்கள் ரஷ்யா போவியோ அப்படின்னா உங்களுக்கு ஹிஸ்டீரியஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு விதமாக மனநோய் பிடிச்சிருச்சு ரஷ்யா மேலே, இந்த மனநோயை போகுங்க, நீங்களா பைத்தியக்காரங்க அப்படின்ற மாதிரியும் சிம்பிளாக ஒரே லைனில் சொல்லிட்டு போயிட்டார். இப்போ இதில் இந்தியாவோட மனநிலைமை என்ன, இந்தியா யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத உலகமே ஒத்து நோக்கிச்சு. அதெல்லாம் ரஷ்யா வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்தியா வந்து சிம்பிளாக அந்த கூட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு நிலையான அமைதி வேண்டும், இன்னொரு ஒரு பக்கம் குற்றச்சாட்டு உக்ரைன் பண்ணுறது சரி ரஷ்யா பண்ணுறது சரி இதையெல்லாம் தாண்டி ஒரு நிலையான ஒரு அமைதியான பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லிட்டு தன்னுடைய உரை மூலமாக இந்தியா வந்து ஐநா சபையில் தெரிவிச்சிருச்சு. ஸோ ஐநா சபை பார்த்தீங்கன்னா 15 உறுப்பு நாடுகள் இருக்குன்னு சொல்லலாம். இந்த 15 உறுப்பு நாடுகள் யாருடைய ஸ்பீச்சு வந்து அதிகமான சப்போர்ட் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இதே மாதிரி ஒரு பிரச்சனை எப்போ 2014 உக்ரைன் பகுதியில் அந்த கிரீமியா வந்து ரஷ்யா ஆக்கிரமிச்சதுல அந்த சமயத்தில் இதே மாதிரி ஐநாவில் மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது, ஓட்டெடுப்பு நடந்தது. அப்போ அமைதியாக இந்தியா நிறைய பண்ணாங்க, வெளிநடப்பு செஞ்சாங்க. இந்தியா மட்டும் வெளிநடப்பு செய்யலைங்க, சைனாவும் வெளிநடப்பு செஞ்சாங்க. டோட்டலாக அந்த 15 நாடில் அதிகமான ஆதரவு அப்போயும் அவங்களால பெற முடியல. அதனால தான் அப்போ பெரிய அளவுக்கு ரஷ்யா மீது நடவடிக்கை எடுக்க முடியல, அமெரிக்கனுடைய பிளான் வந்து ஃபெயில் இருந்துச்சுங்களேன். வெளிநடப்புன்றதுக்கு பேர் என்ன தெரியுமா, மறைமுகமாக கிட்டத்தட்ட சப்போர்ட் அப்படின்றத சொல்ல முடியும். இப்போ பாராளுமன்றத்திலே எடுத்துக்கோங்களேன், பாராளுமன்றத்தில் ஓட்டெடுப்பு நடக்குது, திடீர்னு வெளிநடப்பு அப்படின்னா அது மறைமுகமாக அந்த விஷயத்துக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி தான் இந்தியாவுடைய நிலைமை. ஸோ இப்போ மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்த குற்றச்சாட்டு கூட பார்த்திங்க, சீனாவும் இந்தியாவும் வந்து புறக்கணிச்சிருக்கு. அப்படின்னா இந்தியாவுடைய மனநிலைமை என்னென்னா, ஆல்ரெடி ரஷ்யா பக்கம் ஓப்பன் சப்போர்ட் இல்லாமல் ஒரு அமைதியான நிலையான ஒரு ஒப்பந்தம் தேவைன்னு சொல்லிட்டு இந்தியா எதிர்பார்க்குறாங்க. இதுதான் நிலைமை. ஸோ இப்போ அமெரிக்கனுடைய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆகாஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க, அதை இந்தோ பசிபிக் கூட்டு அமைப்புன்னு சொல்லுவாங்க. இந்த இந்தோ பசிபிக் கூட்டு அமைப்பில் ஒரு அமைதி நிலவரும்னு சொல்லிட்டு இவங்க அமெரிக்கா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மூணு பேரும் சேர்ந்து ஒரு நீர்மூழ்கி அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் உருவாக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்குறாங்க. இந்த ஒப்பந்தத்தோட முக்கிய நோக்கம் என்ன, ஓவராலாக அமைதி, அதாவது இந்தோ பசிபிக் எல்லையில் வந்து அமைதியும் நிலையான ஒரு அரசியலையும் உருவாக்கணுன்றதுக்காக. இதனுடைய முக்கிய நாடுகள் யார் தெரியுமா, இந்தியா ஃப்ரான்ஸ். இந்தியா ஃப்ரான்ஸே வந்து தேவையில்லாத ஆணியை பிடிக்கிட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி அப்பயே அவங்க கமாண்ட் தெரிவித்தாங்க. தேவையில்லாத ஆணின்றது மட்டும் இல்லாமல் இது வந்து இங்கே எங்களுக்கு உள்ள பிரச்சனை வந்து அவங்க தலையிடுற மாதிரி இருக்குன்னு கடுமையான ஒரு சில எதிர்ப்புகளையும் தெரிவிச்சாங்கன்னு வச்சுக்கலாம். கடுமையான எதிர்ப்புன்னு சொல்ல முடியாது, ஆனால் அதையும் தாண்டி அமெரிக்கா இங்கிலாந்துடைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஆஸ்திரேலியா நீர்மூழ்கி கப்பலை வந்து தயாரிக்கிறாங்க, இயக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஒரு பக்கம் என்னென்னா, அதாவது இங்கேயும் வந்து நுழையிறாங்கன்ற அர்த்தம். அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, நேட்டோ படைகளோட விதிகளை அமெரிக்கா மீறுதுன்னு சொன்னாங்க. அதுக்கு அமெரிக்கா என்ன தெரியுமா சொன்னாங்க, ஐரோப்பா நாடுகளோட அமைதிக்காக தான் நாங்கள் இந்த அளவுக்கு பண்ணுறோம், நாங்கள் எந்த ஒப்பந்தத்தையும் மீறலன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அமெரிக்கா அடிகோலிட்டு காட்டப்படுகிற ஒரு விஷயம் என்ன, இவங்க ஒரு விஷயம் ஒப்பந்தத்தை மீறி ஏதாவது ஒன்று பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா ஐரோப்பா நாடு ஒப்பந்ததுக்காக தான் அமெரிக்காக தான் இந்த அளவுக்கு நாங்கள் பண்ணுறோம்னு சொன்னாங்கல்ல, இதே விஷயத்தை ரஷ்யா நாளைக்கு பேசுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்தோ பசிபிக் விஷயமா இருக்கட்டும், மற்ற நாடுகள் பிரச்சனையில் வந்து அமெரிக்கா தலையிடுறதா இருக்கட்டும், நேட்டோ படைகள் தன்னுடைய அதிகாரத்தை தேவையில்லாமல் ஒரு இடத்துல பிரயோகிச்சா அது வந்து அமைதியை நிலைநாட்டுறாங்க. அதே நேட்டோ படைகள் இதே நாங்கள் அந்த அளவுக்கு பண்ணால் அது அமைதியை நிலைநாட்டலையான்ற மாதிரி பகிரங்க குற்றச்சாட்டு வைக்கலாம். ஏன்னா நீ எல்லாம் நினைக்கலாம், ஐநா சபையில் அமெரிக்கா ஸ்பீச் மட்டும்தான் எடுப்படும், அவங்க மட்டும்தான் ஒற்றை சாராக குறிக்கோள் அதாவது தொடர்ந்து குற்றம் சுமத்துறாங்க அப்படின்னாங்கன்னா, இது ஏற்கனவே இந்த குற்றம் சுமத்துறதுக்கான பேக் போன் சாதாரண ஒரு யூடியூபர் எனக்கே தெரியுது அப்படின்னா, இந்தியா லெவலில் எத்தனை நாடுகள் இருக்குது அவங்களுக்கு எல்லாத்தையுமே கண்டிப்பாக எதனாலும் தெரிஞ்சிருக்கும். அதனால் முழுமையான சப்போர்ட் அமெரிக்கா கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன் அப்படின்னா, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா, ஜெர்மனி ஃப்ரான்ஸ் என்னதான் வந்து இவங்களுக்கு அதாவது அமெரிக்கா கூட இருந்து நேட்டோ படைகள் கூட இருந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் இந்த பேச்சுவார்த்தை வெளிப்படையான வெளிப்படை தன்மை உள்ள பேச்சுவார்த்தை வேணும்னு சொல்றாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா,
இந்த எண்ணெய் வளம் இருக்குல்ல, நான் ஏற்கனவே சொன்னல அந்த கேஸ் லைன் அப்படியே அந்த வழியாக போகுதுன்னு சொல்லிட்டு, அந்த கேஸ் லைனோட முக்கிய பங்குதாரர்கள், முக்கிய தொழிலதிபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் ஜெர்மனியில் இருக்கிற முக்கிய பெரியாளுங்கன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்தியாவில் இருக்கிற அதானி அம்பானி, இவங்க தான் வந்து இன்றைக்கி இருக்கிற இந்தியன் பாலிடிக்ஸை நிர்ணயிக்கிறாங்கல்ல. அதே மாதிரி அங்கே இருக்கிற ஜெர்மனி ஃப்ரான்ஸோட பாலிடிக்ஸை நிர்ணயிக்கிற அத்தனை பெரும் முதலாளிகளும் ரஷ்யாவை நம்பிக்கிறாங்க. ரஷ்யானுடைய ஆயில் வளத்தையும் எண்ணெய் வளத்தையும் கேஸ் வளத்தையும் நம்பிக்கிறாங்க. அவங்க அது இல்லாமல் 15 வருஷத்துக்கு மேலே ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. இந்த ஒப்பந்தம் எல்லாமே வந்து திடீர்னு நாளைக்கு பொருளாதார தடை இதெல்லாம் மீறிச்சு அப்படின்னா டோட்டலாக நாளைக்கு ஜெர்மனி ஃப்ரான்ஸ் ரெண்டுமே வந்து பயங்கரமான அதில் பயங்கரமாக ஒரு ஆட்டம் கண்ட ஆரம்பிச்சிடும். ஆட்டம் கண்டது மட்டும் இல்லாமல் அவங்களோட பொருளாதாரம் கீழே இறங்கும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே வெளிப்படையான பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு கடைசியில் அப்படியே போயிட்டு அந்த பக்கம் ரஷ்யா பக்கம் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு கண்டிப்பாக அமெரிக்கா வந்து அப்படியே வெளிவிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன தான் அமெரிக்கா தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சாலும் வந்து நாங்கள் பொருளாதார தடை விதிச்சிருவோம், இதுக்கப்புறம் அவங்க எண்ணெய் வளத்தை சேல்ஸ் பண்ண முடியாது அப்படிலாம் சொன்னாலும், இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ரஷ்யா சீனா கிட்ட முழு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 40% ஆயில் வளத்தை வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் முன்கூட்டியே அவங்க பிளான் பண்ணி தான் பண்ணாங்களா இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் இந்த அளவுக்கு அவங்க பர்ஃபெக்டாக பிளான்டாக இருக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம், ரஷ்யா எங்கே மாட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பைப்லைன் இருக்குல்ல, நாடோ பைப்லைன் இருக்குல்ல, அந்த பைப்லைன் விஷயத்தில் தான் வந்து நாளைக்கு பிரச்சனை வந்தது அப்படின்னா $22 பில்லியன் அளவுக்கு முதலீடு அப்படி கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்கன்ற ஒரு பயம் தான். மீதி ரஷ்யா வந்து தன்னோட பேக்கப் வச்சுட்டே இருக்கிறாங்க. இனியோ இதனால் என்னாச்சுன்னா ஒட்டுமொத்த உலக சந்தைகளும் வந்து ஏற்றம் இருக்கும் கண்டு மிகப்பெரிய அதில் பாதாளத்துக்குள்ளே போயிட்டுருக்கு. இந்த பிரச்சனை மேற்கொண்டு எதை நோக்கி நகர்கிறது, அமெரிக்கானுடைய மூமெண்ட் வந்து கரெக்டாக வெற்றி பெறுமா பெறாதா, இல்லை இந்த ரஷ்யானுடைய குற்றச்சாட்டு என்ன, உக்ரைன் ஏன் இன்னுமே வந்து ஒரு அமைதியான நிலைப்பாட்டையும் தாண்டி அமெரிக்கா பக்கமே நிற்கிறாங்க அப்படின்றத, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி எல்லாத்துக்கும் சந்தேகமாக இருக்குது, என்னடா பேக்ரவுண்ட்லாம் மாறிடுச்சோம்னா, இன்றைக்கி நான் கிராமத்துக்கு வந்தேன். ஸோ இருந்தாலும் வீட்டிலேருந்து இந்த பதிவு மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமு சேனல். ஒரு சில கண்டென்ட் நான் ஃப்ளோவில் ரொம்ப மிஸ் ஆகிருக்கலாம், மேபி மிஸ் ஆன கண்டென்ட் அடுத்த வீடியோவில் நான் தொடர்கிறேன். நன்றி, வணக்கம்.